நேத்து வீடியோ போடலை, எஸ் நேற்று வீடியோ போடலை, நேற்று வீடியோ போடலை, யா நேற்று வீடியோ போடலை. என் மைண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த வீடியோவை பார்க்க அப்படிங்கிறது சொல்லப்போனா, நேற்று நம்ம மிஸ் மார்வல் சீசன் 1 அது மட்டும் இல்லாமல் அதில் மொதல் எபிசோடும் வந்துச்சு. உண்மையில் செமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். தமிழ் படத்தோட ஒரு பாட்டு கூட ரெஃபரன்ஸில் இருக்குது அங்கே. அது மட்டும் இல்லாமல் அதை பற்றி எனக்கு போடணும்னு தான் தோணுது. பட் ஃபுல் சீசனும் வந்ததுக்கப்புறம் அது மொத்தமாக ரிவ்யூ பண்ணலான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பிளாக் ஆடமோட ட்ரெய்லரும் வந்துருந்துச்சு, அதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். தி ஆடம் அப்படிங்கிற அந்த பர்சன் எகிப்தியன் சிவிலைசேஷனில் வாழ்ந்துக்கிட்டு வந்தவர். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கொலை பண்ணப்படுறாரு அங்கே உள்ள காலகட்டத்தில், அடிமைத்தளத்தில் இருந்த வாழ்க்கையில். ஆனாலுமே அவர் கொலை பண்ணப்பட்டாலுமே அவருக்கு தனியாக பவர் கிடைக்கிது, அவர் பிளாக் ஆடமாக மாறுறாரு. சொல்லப்போனோன்னா கடவுள்களோட சக்தி இப்போ அவர் கையில் இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். அந்த சக்தி மூலமாக இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு தான் காமிக் புக்கில் காமிச்சிருப்பாங்க. பண்ணியிருக்கவும் செஞ்சுருப்பாரு. அதுவும் ஒரு காலகட்டத்தில் அவரோட மனைவி மட்டும் இல்லாமல் பையனையும் கொன்றுவாங்க வேற ஒரு நாட்டுக்காரங்க. அந்த கோபத்தில் நீங்க என்னோட மனைவியை கூட பார்த்துக்க முடியலையே அப்படின்னு சொல்லி இவரே அந்த கண்ட்ரியை டேக் ஓவர் பண்றது மட்டும் இல்லாமல் ஒரு ராஜாவா மாறுவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, ஃபார் எக்ஸாம்பிள் ராஜாலாம் என்ன பண்ணுவாங்க, நல்ல ஆட்சி பண்ணுவாங்களா, அந்த விஷயத்த பண்றாரு. பட் இவர் பண்ற ஆட்சியை பார்த்த இன்னொரு விச், இவருக்கு பவர் கொடுத்த அந்த விச், சொல்லப்போனா அவர் ஒரு விசார்டுன்னு சொல்லலாம், சசாம் விசார்டு. சொல்லப்போனா நம்ம சசாம் படத்தில் ஒரு விசார்டு வந்திருப்பார்ல, அவர் தான். சொல்லப்போனா அவர் தான் நம்ம இன்னொரு சசாம் 7வது மெம்பரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம ஆடமை தேர்ந்தெடுத்திருப்பார். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஆடம் அப்படிங்கிற அந்த பிளாக் கலர் காஸ்டியூமுக்கு தான் அவருக்கு பிளாக் ஆடம் பேர் கொடுத்துருப்பாங்க. அவரோட உண்மையான பேர் வந்து தி ஆடம். அது மட்டும் இல்லாமல் இவர் தான் உண்மையில் முதல்ல செலக்ட் பண்ணப்பட்டவர். அதுவும் இந்த பிளாக் கலர் காஸ்டியூம் மட்டும் இல்லாமல் இந்த வகையான சூப்பர் ஹீரோவா. அது மட்டும் இல்லாமல் இவர் தான் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ட்ராப் பண்ணப்பட்டுருவார் அந்த விசார்டால். அது மட்டும் இல்லாமல் அந்த விசார்டு வந்து கரெக்டாக ட்ராப் பண்ணது வந்து 5000 வருஷங்களுக்கு முன்னாடி. ஆனால் 5000 வருஷங்களுக்கு பின்னாடி அவர் காலத்தோட காலமாக இணைஞ்சு, சொல்லப்போனா டைம் ஸ்பேஸ்க்கு அப்பாற்பட்ட இடத்துல தான் இவரை ட்ராப் பண்ணியிருப்பாங்க. அவர் அதிலேருந்து விடுவிக்கும் போது அவர் வந்து 5000 வயசுக்கு மேற்பட்டவர். அது மட்டும் இல்லாமல் அவர் சசாம் சொல்லி அவரோட பழைய உடம்புக்கு வந்தால் தூள் தூளாக போயிடுவார். அப்படின்னா இப்போதைக்கு நான் சொன்ன கான்செப்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காமிக்கில் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு குரூப் ஆஃப் மெம்பர் எதுக்கு வராங்கன்னு தெரில, பட் ஏதோ ஒரு விஷயத்தை தேடிட்டு வராங்க. ஒரு பொக்கிஷம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு கிரீடம் பறந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிற தரையில் ஏதோ சிம்பிள்ஸ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அந்த காலத்தில் இருக்கிற சிம்பிள்ஸ். அது மட்டும் இல்லாமல் அதில் வெளிச்சம் வர்றது மட்டும் இல்லாமல் இது மூலமாக தான் இவங்க பிளாக் ஆடமை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பிளாக் ஆடமும் இங்கே வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு பேர் சொல்லியிருப்பேன் தெரியுமா, ஒரு ஃபீமேல் கேரக்டர் ஒரு மேல் கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அம்மா பையன் வச்சுக்கோங்க. ஏன் இவங்களை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, இந்த ரெண்டு கேரக்டரும் தான் நம்ம பிளாக் ஆடம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நம்ம பிளாக் ஆடமில் அந்த காலத்தில் பையன் மட்டும் இல்லாமல் ஒய்ஃப் இருந்தாங்கனால அவங்கள ஃபோர்ஷேடோ பண்ணுற மாதிரியே இந்த ரெண்டு கேரக்டர் கொண்டு போக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அவர் ஆன்டி ஹீரோவாக தான் இருக்க போகிறாரு. சொல்லப்போனால் காமிக்கில் ஸ்டார்டிங்கில் அவர் வில்லனாக இருந்தாலுமே போக போக அவர் ஒரு ஆன்டி ஹீரோ அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அந்த விதத்தில் இவங்க ரெண்டு பேரை வச்சு இந்த படத்தோட ஸ்டார்டிங்லே லைட்டாக வில்லனிசம் காமிச்சாலுமே கடைசியில் இவங்கள வச்சு தான் இவர் வில்லனாக இல்லை ஹீரோவா அப்படிங்கிற அந்த கான்செப்டில் ஆன்டி ஹீரோவாக வந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவர் வந்த நேரத்தில் இருந்த எல்லா ஒவ்வொருத்தருமே அவங்கள அட்டாக் பண்ணுறதை நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே வேறு மாதிரி அட்டாக் பண்ணியிருக்காரு. சொல்லப்போனோன்னா அவரோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி, ஃபுல் பவர்னு சொல்ல முடியாது, ஏன்னா சின்ன பவர் தான் சொல்லணும். ஏன்னா லைட்டாக பறந்துக்கிட்டே இருக்கிறேன், புல்லெட்டெல்லாம் கையில் பிடிச்சிக்கிட்டு அவர் லைட்டாக தண்டர் பவரை காட்டிக்கிட்டு. சொல்லப்போனோன்னா இவருக்கு ஜியூஸோட பவர், அதுவும் தண்டர் பவர் இருக்குது அப்படிங்கிறத லைட்டாக ஃபோர் ஷேடோ பண்ணி இங்கே காமிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு பொறுத்தவரை 7 கடவுள்களோட சக்தி உண்டு. அந்த 7 கடவுள்களில் ஒருத்தர் தான் ஜியூஸ். அப்படின்னா ஹெர்க்குலஸோட ஸ்ட்ரென்த்து, ஜியூஸோட அந்த தண்டர் பவர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லிஸ்ட்டாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் இவரோட இன்னொரு ஷார்ட்டில் நம்மளுக்கு என்ன காட்டுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிசைல், மிகப்பெரிய டெக்கான மிசைலுங்க. இந்த மாதிரி மிசைலை யார் உருவாக்குனான்னு தெரியல, பட் போக போக நம்ம பிளாக் ஆடம் படம் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கேன். அந்த மிசைனை பிடிச்சோடனே இவனப்பா பிடிச்சான், என்ன மிசைனே அடிச்சா பிடிச்சிட்டுந்தான் அப்படிங்க. சொல்லப்போனால் நான் இவருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன் சொல்லலாம். சசாமியே அடிச்சுன்னு இருக்கக்கூடிய கேரக்டர் தான் இவர் அப்படிங்கிறத நம்மளுக்கு அழகாக காமிக்கில் காமிச்சிருப்பாங்க. அதோட மூவியில் வேறு லெவலில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த எஃபெக்ட்னால தான் நம்ம பிளாக் ஆடம் வந்து பழைய நிலைமைக்கு மாறி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கார் கண்ணாடியில் கை வைக்கும் போது அவரோட மனைவியை கூட ஃபோர் ஷேடோ பண்ணுற மாதிரி அந்த லேடி இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தானே. ஸோ அந்த விதத்தில் இவங்க பழையபடி சசாம் சொல்லி பழைய உருவத்துக்கும் வந்திருக்கலாம்.
பழையபடியே மாறியிருப்பார். அவர் வந்து ஜசாம் இல்லைனா பிளாக் ஆடம் அப்படின்னு சொன்னால் தான் பழையபடி அவரோட ஃபுல் ஃபார்ம் பவர்ஃபுல்லாக மாற முடியும். எப்படி பில்லி பேட்ஸ்மேன் யூஸ் பண்ணாரோ அந்த மாதிரி தான். பட் இந்த இடத்துல பாருங்கள், அவர் ஒரு கண்டெய்னர், ஃபார் எக்ஸாம்பிள் லிவிங் கண்டெய்னருக்குள்ளே வச்சு லிக்யூடோட பூஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மென்டலி டிஸ்டர்பாக இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர் ஃபேத் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நிறைய சீன் காமிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போதைக்கு நீ தான் தேர்ந்தெடுக்கணும், நீ தான் இந்த பாதையை தேர்ந்தெடுக்க போகிற அப்படிங்கிறது, ஆனால் உனக்காக இங்கே நிறைய பேர் வர வைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டாக்டர் ஃபேத்தை பற்றி சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே அவர் தான் பேசுகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனில் ஒரு ஹை ஃபியூச்சரிக் டெக்னாலஜியில் உள்ள ஸ்பேஸ் கிராஃப்ட் இல்லைனா ஸ்பேஸ் ஷிப் பறந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சொல்லப்போனால் அந்த ஸ்பேஸ் ஷிப்போட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாக்மேன். சொல்லப்போனால் அவர் வந்து தங்காரியன் அப்படிங்கிற ஒரு ஒரு பிளானெட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த அவங்களோட ஜென்ரேஷன் படி வரக்கூடிய ஒவ்வொரு பவர், ஒவ்வொரு மெமரி, ஒவ்வொரு சக்தி அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே தன்னோட ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க காமிக்கில். இந்த விதத்தில் நம்ம ஹாக்மேன் இங்கே காமிக்கிறது மட்டும் இல்லாமல் இவர் தான் இந்த ஜஸ்டிஸ் சொசைட்டி ஆஃப் அமெரிக்காவை ஃபார்ம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஹார்மரியும் காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆட்டம் ஸ்மாஷர், நம்மளோட ஆண்ட்மேன், அதுக்கு மட்டும் இல்லாமல் டாக்டர் ஸ்டேஞ்ச், சாரி டாக்டர் ஃபேத். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஃபேத் வந்து இந்த பேரலல் யூனிவர்ஸ் உருவாக்குவதுமா நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் உருவாக்குற மாதிரி அந்த மாதிரிலாம் ஷார்ட் காமிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பவரை கொண்டு வர்றது வந்து அவரோட ஹெல்மெட் தான். சொல்லப்போனால் அந்த ஹெல்மெட்டில் பவர் உண்டு. அந்த ஹெல்மெட்டை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் ஆர்டர் நபு அப்படிங்கிறவர் தான் இந்த ஹெல்மெட்டை உருவாக்கியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹெல்மெட் போட்டாலே இந்த ஃபுல் காஸ்ட்யூம் உரமே தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல எப்படி காட்ட போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹெல்மெட்டில் தான் முழுக்க பவர் உண்டு அப்படிங்கிறதையும் லைட்டாக காமிக்கில் டீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த இடத்துல அந்த பவரை யூஸ் பண்ணுறது வந்து நம்மளோட டாக்டர் ஃபேத். அது மட்டும் இல்லாமல் நிறைய வெர்ஷன் ஆஃப் டாக்டர் ஃபேத்தும் இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் யாரை முக்கியமாக ஃபோர் ஷேடோ பண்ணி வராங்கன்னு. ஏன்னா காமிக்கப்படுத்த வர ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு பவர் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், பேட்மேனுக்கு அப்புறம் அந்த இடத்த யார் நிரப்ப போகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெஸ்ட் பார்க்கும்போது தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக்காக நிறையா அட்வான்ஸாக நிறையா பறந்து போகிற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு கேங் வந்து யாரையும் அட்டாக் பண்ணிட்டு வர மாதிரியும் இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் பிளாக் ஆடம் வந்து ஒருத்தர் அட்டாக் பண்ண நிற்கும் போது, முறைச்சிக்கிட்டு நிற்கும் போது அவர் வந்து இவரை அடிக்கும் போது, என்னடா என்னையவே அடிச்சிட்டியா, நீ பறந்து போவானத்தை நோக்கி அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி அடிக்கிறதா இருக்கட்டும், இருக்கிற ஒவ்வொரு ஷாட்டுக்கு பின்னாடியுமே அந்த லேடி மட்டும் இல்லாமல் அவங்களோட பையன் நிற்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஷாட்டில் என்னோட பையன் எனக்காக தியாகம் பண்ணிட்டேன் அவனோட உயிரை, அதனால தான் நான் இவ்வளோத்துக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. சொல்லப்போனால் நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருப்பேன் அவரோட காமிக் ஆர்ஜின் படி. சொல்லப்போனால் இந்த இடத்துல லைட்டாக இவரோட ஃபேமிலிக்காக தான் அந்த கிங்டமை டேக் ஓவர் பண்ணார், ஆனால் அங்கே உள்ள எல்லாரையுமே நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறத காட்டலாம். ஏன்னா உண்மையில் இப்போ வரைக்கும் காமிக்கில் இவர் ஒரு கிங்காக தான் இருந்திருப்பார் இப்போ ப்ரெசண்ட்டில் கூட. ஏன்னா அவர் ஒரு அந்த இடத்துக்கே ராஜாவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள மக்களுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாரு. எல்லா விஷயங்களும் எல்லா நன்மைகளும் பண்ணியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், டிசி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஜோம்பி வெஷன் காட்டும் போது அவங்களோட மக்களுக்கு ஒன்றுமே ஆகக்கூடாது, யாருமே பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் நிறைய விஷயங்கள் எடுக்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம் அந்த காமிக் நம்ம பார்க்கும்போது. அதை தான் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த காமிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணி இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்ட் பறந்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு அதை பார்க்கும்போது எனக்கு டாப் கன்னோட மூவி ஞாபகம் தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மேவிக் இப்படி தான் பறந்து போயிட்டு இருப்பார். ஸோ இந்த விதத்தில் நம்ம மேவிக் மாதிரியே இருக்கிற அங்கே பைலட் என்ன சொல்கிறாரு, தான் மரியாதையும் கீழே போயிடுடா அப்படின்னு சொல்லி சைகையிலே சொல்லும் போது, நீ எனக்கு என்னடா சொல்கிறான், நான் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவேன்னு சொல்லி அவரே தட்டி விட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சாட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு பிளாக் ஆடம் யார்ஸு பேச்சையும் கேட்குறவர் கிடையாது, நான் ஒருத்தேன், எனக்கு மட்டும்தான், நான் சொல்கிறது தான் நான் செய்வேன், அப்படிப்பட்ட கேரக்டர் தான் இவர். அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஹீரோவாக இருக்கும் போது இவர் கொஞ்சம் வில்லனிஷாகவும் காட்டணும், கொஞ்சம் ஹீரோவாகவும் காட்டணும், எப்படி தானே ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி காட்டினா தான் இந்த கேரக்டரை இப்போதைக்கு இந்த மூவியில் ஓரளவுக்கு ஃபோர் ஷேடாக பண்ணி காட்ட முடியும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா பிளாக் ஆடம் தான். ஏன்னா ரொம்ப ஹைப்பாக இந்த படத்துக்கு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இந்த ட்ரெய்லரையும் நிறைய பேரை இன்னும் ஹைப் பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஷாட்டில் ஏதோ சிலை இருக்கு, அந்த சிலை வந்து கை இல்லாத மாதிரி தான் தெரியுது. பட் அந்த சிலை இருக்கிற அந்த சிட்டியை பார்த்தீங்கன்னா காமிக்கில் நம்ம பிளாக் ஆடம் ஆண்டுகிட்டு வந்த அந்த சிட்டியாக கூட இருக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ட்ரெய்லரில் இருந்ததை ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். பட் இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வருதுன்னா, ஹீரோ இருந்தால் வில்லன் இருக்க தானே செய்யணும்? ஹே வெயிட் பண்ணு, இவர் ஆன்டி ஹீரோ, அது மட்டும் இல்லாமல் இவரே பாதி வில்லன் பாதி ஹீரோ, இவருக்கே வில்லன் எனக்கு புரியலையே. கண்டிப்பாக எவ்வளோதாலுமே ஆன்டி ஹீரோ இருந்தாலும் வில்லன் இருக்க தான் செய்வான். அந்த விதத்தில் இவருக்கு வில்லனாக அமைய போகிறது சாபாக்
மெகா ஃபார் அப்படிங்கிற அந்த கேரக்டர் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இவரை பொறுத்தவரை இவரோட பவர் எப்படின்னா, நம்மளுக்கு எப்படி ஜசாம் சொல்லி ஒவ்வொருத்தரோட பவரை சொல்கிறாங்க, எல்லாருமே கடவுள்கள் தான், அதே மாதிரி இந்த கேரக்டரை எப்படி காமிச்சிருப்பாங்களாம், இருக்கிற எல்லா டீமன்ஸ் எல்லா அரக்கர்களோட சக்தியை ஒன்றா இருக்கும் இவருக்கு, அதுவும் ஏழு அரக்கர்கள் சக்தி, அது யாருன்னு கிளியராக எனக்கு தெரியல, பட் இவர் தான் வில்லனாக இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காமிக் படி பார்த்தீங்கன்னா பிளாக் ஆடம்க்கு இவர் வில்லனாகவும் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவரை பொறுத்தவரை நம்ம எப்படி இவரை நான் கண்டிப்பாக இவரை மட்டும் என் தனியாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நான் ஏதோ ஒரு இடத்துல பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. கிளியராக சொல்லணும்னா நான் பார்த்த இடம் எங்கன்னா ஒரு பிக்சரில் பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், மெட்சன் டாய் ஒருந்தருமா சின்ன பொம்மை, அந்த பொம்மையில் இவரையும் லீக் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் தான் வில்லனாக இருக்க போகிறது மேக்ஸிமமாக அப்படின்னு சொல்லி பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. அதனால தான் இவரை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்னொரு பக்கம் சொல்லணும்னா அந்த ஹைடெக் சயின்டிஃபிக் கேங்காக கூட இருக்கலாம், அந்த கேங் கூட நம்ம பிளாக் ஆடாமல் பிடிச்சிட்டு போய் அவங்களுக்கு கீழே வைக்கணும்னு நினைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிளாக் ஆடாமல் ஓவரால் கண்ட்ரோல் பண்ணி நல்லவனாக கொண்டு போகணுன்னு ஜஸ்டிஸ் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எப்படி மூவ் ஆக போகுதுங்கிறத நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளோட அந்த பிளாக் ஆடம் மூவி எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக நாளைக்கு ஒரு ரிவ்யூ இருக்க போகுது. அந்த படத்தை நான் இன்றைக்கே பார்த்துட்டேன், பட் நாளைக்கு தான் அதுக்கான ரிவ்யூ போட போகிறேன். பாய்.